கடல் கடந்து வாழ்வோர்களையும் தனது காந்த எழுத்தால் கவனிக்க வைத்த பல்நூல் ஆசிரியர் என நம் எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படும் எங்கள் பாட்டனார் எம்மாதம் அப்துல் ரஹீம் அவர்களின் நூற்றாண்டு விழா இனிதே தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவினை தொண்டியில் நடத்த ஏற்பாடு செய்த சென்னை இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கும் சென்னை யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் நிறுவனத்திற்கும் தொண்டி அமீர் சுல்தான் அகாடமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்விழாவில் வாழ்த்து மடல் வாசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அல்ஹாஜ் எஸ் எஸ் ராஜரமானா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்நூல் ஆசிரியர் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் அவர்களின் நூற்றாண்டு விழா வாழ்த்து மடல். தொண்டியில் பிறந்த செந்தமிழ் பாவலர், தொண்டியில் பிறந்த செந்தமிழ் பாவலர், தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆய்வாளர், பல்நூல் எழுதிய பைந்தமிழ் போதகர், பழம்பெரும் கதைகள் சொல்வதில் வல்லவர், எண்ணங்கள் மேம்பட வழிவகை சொல்லவர், எழுத்திலும் வாழ்விலும் எளிமை சேர்த்தவர், மென்மையாய் பேசும் கண்ணிய மிக்கவர், மேகமாய் தமிழை பொலிவதில் வித்தகர், வற்றாத புலமையால் வரலாறு படைத்தவர், வற்றாத புலமையால் வரலாறு படைத்தவர், வலதுகை விரல்களை எழுதியே தேய்த்தவர், வலதுகை விரல்களை எழுதியே தேய்த்தவர், வெற்றியின் இரகசியம் விளங்கிடச் செய்தவர், வெற்றியின் இரகசியம் விளங்கிடச் செய்தவர், வெள்ளை தாள்களில் விந்தைகள் புரிந்தவர், பற்றுடன் பிறந்த ஊர் சரித்திரம் புனைந்தவர், பழம்பெரும் தொண்டிக்கு மகுடங்கள் தந்தவர், பிற மொழி நூல்களை தமிழிலே வடித்தவர், பேசுவதை குறைத்து எழுத்திலே வென்றவர், உலகத்தை சுற்றாமல் உலகறிவு பெற்றவர், உலகத்தை சுற்றாமல் உலகறிவு பெற்றவர், உன்னத உழைப்போடு உளவியலும் கற்றவர், வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிகாட்டி சென்றவர், வளமான தமிழுண்டு வாழ்நாளை கழித்தவர், ஆழ்கடலின் அமைதியாய் அறிவு சுடரானவர், ஆர்ப்பாட்டம் ஏதுமின்றி அதிசயமாய் வாழ்ந்தவர், ஏலக்காய் மனம் போல எல்லோருக்கும் பிடித்தவர், எண்ணம் போல் வாழ்வென்று இதயத்தில் பதித்தவர், பாராட்டு புகழெல்லாம் பணிவோடு மறுத்தவர், பல நூறு புத்தகத்தை பதிப்பாக்கி மகிழ்ந்தவர், வேறொன்றும் சிந்தனையால் துருச்சமாக வளர்ந்தவர், வெளிநாட்டால் வியந்துரைக்க விடிவெள்ளியானவர், நீரூற்றாய் தமிழ் பெருக நித்தம் பணிபுரிந்தவர், நிலை குறைந்த மனிதர்களை நிமிர்ந்து மில் என்றவர், ஆரோடும் மணல் போல அகத்தூய்மை கொண்டவர், ஆரோடும் மணல் போல அகத்தூய்மை கொண்டவர், அறத்தோடும் பண்போடும் அறிவோடும் இணைந்தவர், அரை நூற்றாண்டு காலம் அயராமல் உழைத்தவர், அகிலத்தின் அருள்படையாம் அண்ணலாரை புகழ்ந்தவர், பிறை வடிவ துப்பி போட்டு பெருமகனாய் திகழ்ந்தவர், பிற மதத்தை அரவணைத்து சமத்துவத்தை விதைத்தவர், முறையான வாழ்விகளை முன்னெடுத்து கொடுத்தவர், புத்தகில் அறிஞரையும் முன்னுரைக்க வைத்தவர், நிறைகுணமாய் முழு நிலவாய் நெஞ்சமெல்லாம் வாழ்பவர் நேரிய எழுத்தாளர் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் என்பவர். இவர் எழுதிய நூல்களில் சில: இதயத்தில் பதிவற்ற இஸ்லாமிய கலைக்களஞ்சியம், நானிலம் போற்றும் நபிமார்கள் வரலாறு, முற்போக்கு சிந்தையுடன் முன்னேறுவது எப்படி, கண்ணீரை துடைத்தெறிய கவலைப்படாது, யதார்த்தத்தை எதிரொலிக்கும் எண்ணமே வாழ்வு, வறுமையை வென்றெடுக்க வாழ்க்கையில் வெற்றி, விண்ணுயர்ந்து தலையிட வியாபாரம் செய்வது எப்படி, வசந்தங்கள் வாழ்த்துரைக்க வழிகாட்டும் ஒளிவிளக்கு, இன்னும் பல புத்தகங்கள் இவர் தந்த பொக்கிஷங்கள். நன்றி. வாழ்த்துக்களை வழங்கிய தம்பி மேலாண் முகமது சாதிக்கு அவர்களுக்கு நன்றி.